நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்டாமை கிளம்பிட்டாரு, பாராளும் வம்சம் இது சாமி. நாட்டாமை கிளம்பிட்டாரு, பச்ச தண்ணியில விளக்கறியும் சாமி. நாட்டாமை கிளம்பிட்டாரு, அறிக்குருவி நாடாது சாமி. பாராள வம்சம் இது சாமி. மூணான் அடித்தாளத்து முறையா கொண்டாடா. நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம விளையுமடி. நாட்டாம கைய சஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம விளையுமடி. நாட்டாம கைய சஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி. இதெல்லாம் உங்க குல தெய்வமா? தொட்டு 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 கும்பிடுறீங்க. ஏண்டா கோல கோலையா இருந்தா இதெல்லாம் குல தெய்வமானு கேப்பேடா கூமுட்ட? இந்த அம்மனிங்க எல்லாம் நான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுங்கடா. எல்லாம் பட்டணத்துக்கு போய் பெரிய பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்டாளுங்க. ஆனா இப்போ நாட்டாமண்ணா கையெடுத்து கும்பிடுவாளுங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்மனி கையெடுத்து கும்பிடுது. ஆனா இறக்கா அம்மனி, ஏன் அம்மனி உன் வீட்டுல பாவாடை சட்டை தர மாட்டாங்களா? பாரு இந்த பரதேசினா எப்படி முறைச்சு முறைச்சு பாக்குது. ஒவ்வொரு போஸ்டா நீ இதை தின்றன்னு நினைக்கிறேன். பா நான் பஞ்சாயத்தை பார்ப்போம். என்றா இது தீர்ப்பு சொல்றது? தேக மரத்துல சேர் செஞ்சு வச்சிருந்தா உன்ற சின்ன வீட்டு கட்டில செஞ்சு கொடுத்து சிலுமுசம் பண்றியாக்கும். நாய ஒயர் போட்ட சேர வச்சிருக்க உன்ன நட்டாம தீர்ப்பு சொல்ல போறாரு. ஏண்டா கடலாம இன்னும் பிராதே சொல்ல, அது முன்னாடி அப்புறம் தீர்ப்பு சொல்ல முடியும்? எந்த பிராதான் தான் என்ன, நீங்க ஒரே தீர்ப்பு தானே சொல்ல போறீங்க. ஏண்டா நீங்க மட்டும் என்னடா முந்திரி தோப்பில கெடுத்துன்ற ஒரு பிராதாண்டா சொல்றீங்க? வேற வேற தப்பு செஞ்சா நானும் வேற வேற தீர்ப்பு சொல்ல முடியும். ஐயா இது வித்தியாசமான பிராதியா? ஏன்டா முந்திரி தோப்பில பம்ப் செட்ல வச்சு கெடுத்தியாக்கோ? எப்படியா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஏண்டா மொச புடிக்கிறாய் மூஞ்ச பார்த்தாலுமே தெரியாது, உன்ற மூஞ்சிலே தெரியுதுடா எவ்வளவு கேந்தில அலையிறன்னு. இவனெல்லாம் யாரா பஞ்சாயத்து வர சொன்னது? இவன் பிராதி கொண்டு வரலையா, பக்கத்து ஊர்ல இருந்து உங்ககிட்ட தீர்ப்பு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏண்டா நானா கோயில சக்கர போன் கொடுக்குற ஐராடா, எல்லாரும் வாங்கிட்டு போறதுக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாமடா. ஐயா வயசான காலத்துல பாவையா, பெத்தவங்களை யாரு வச்சுக்கிறதா பிரச்சனை? அம்மா வச்சுக்கிறேங்கிறானுங்க, ஆனா அப்பா வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கி தடுறானுங்க. நாட்டாமையா அந்த ஆள என்னால வச்சுக்க முடியாதுயா, ஒரு குவார்டர் வாங்கி நிம்மதியா அடிக்க முடியலையா, அதுலயும் பங்கு கேக்குறாயா? என்னாலயும் முடியாதுங்கயா, அந்த ஆள் கட்டில் மேல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ற பிகரே உசார் பண்றாங்கயா. ஏண்டா நீ எவ்வளவு குடிப்ப? ஒரு குவார்டர் ஒரு 90 அடிப்பியா? நீ எவ்வளவு சரக்கு அடிப்ப? நான் ஒரு குவார்டர் அடிப்பீங்கயா? ஏய் அம்மா யார் சேர்த்துறீங்களோ அவன் குடிக்கிற குவார்டர்ல 90 அப்பனு கொடுக்கணும். அது எப்படியா கொடுக்க முடியும்? நான் குவார்டர் அடிச்சா பழகிட்டல, நான் 15 வருஷமா குவார்டர் குடிக்கிறேன், அதுலயும் 90 குத்துறா எப்படியா கிக்கு ஏறும்? நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. 15 வருஷமா குடிக்கிற உன்னால நிறுத்த முடியலனா 40 வருஷமா குடிக்கிற உன்ற அப்ப எப்பரா நிறுத்துவான்? டேய் நீ முள்ளு காட்டுல சீட்டு விளையாடும் போது உன்ற பேர்ல 50 ரூபா மேல் பந்தை காட்டினது உன்ற அப்பன்டா. குடிக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ 1.5 ரூபா ரஷ்னா வாங்கி கொடுத்து உன்னை கௌரவிச்சது உன்ற அப்பன்டா. குடி வாங்கி கொடுன்னு சொல்லல, நீங்க குடிக்கிறதுல குவார்டர் குடுங்க தான் சொல்றேன். ஐயா நான் திருந்திட்டேங்கய்யா. ஐயா நீடா கணக்கு இந்த டயலாக்கே திருந்திட்டேன்றானுங்க, ஆனா நீ திருந்த மாட்டியடா. ஐயா அப்பா வேணா நான் வச்சுக்கிறையா, ஆனா அம்மா என்னால வச்சு காப்பாத்த முடியாது. அம்மா என்னால சேர்த்துக்க முடியாது, அப்பா வேணா வச்சு நான் காப்பாத்துறையா? ஏண்டா உங்க அம்மாவை யாரு வச்சிருந்தா பிரச்சனையா? ஆமாங்கய்யா உங்க அம்மாவை நான் வச்சுக்கிறேன்டா. இந்த நாட்டாம தீர்ப்பு அடிங்களா? அம்மா தாயே சூடா சோறு இருந்தா போடுமா? நீயா என்னையா? நீயா நீ போட்ட சோத்தத்துனதான் நாலு நாளா வாயாலையும் வயித்தாலையும் போனேன். என்ற சோத்த சாப்பிட்டு வாயாலையும் வயித்தாலையும் போகாம ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரும் போமாக்கோ? பிச்சைக்கார நாய்க்கு ஒளி ஒளாயும் தண்ணி பத்தியா? பேசாம போறத வாங்கிட்டு போடா. உன் சோத்தத்துனா உன் புருஷங்காரன் போனா நானும் போனுமா? இந்த போட நாய பாடா. நில்லு தாய்க்களே, கேவலம் ஒரு பிச்சைக்காரன் ஒன்றரை சாப்பாட்டை சாப்பிட மாட்டான். 25 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்ப நான் என்ன ராப் பிச்சைக்காரன் கூட கேவலமானவனா? எல்லாத்துக்கும் அந்த நாட்டாம தான் காரணம். டேய் நிறுத்துடா, அவன் என்ன தப்பு பண்ணி போட்டான்? பின்ன பட்டணத்துல இருந்து நான் சூப்பர் சமையல்காரிய கொண்டு வந்து வச்சா அவன் உஷார் பண்ணி அவன் வீட்டுக்கு தட்டிட்டு போயிட்டான். நம்ம பரம்பரையே சமையல்கார பரம்பரைன்னு தெரிஞ்சிருந்தோம்
பட்டணத்துல இருந்து வேலக்காரைய கூட வந்து ஓன் தப்புடா. நானா என்ற பாரம்பரிய மறந்தவன், அந்த நாட்டாம தான் மறந்தவன். அவன் ஆயா தேவசத்துக்கு நான் வாழைக்காய் கூட்டு பண்ணா இந்த ஊர்ல எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சொல்லி தெருவுல கொட்டிட்டான் அந்த நாட்டாம. அவன்தான் என்ற பாரம்பரிய மறந்தவன். ஆமாடா, மொத்தமா சமையலுக்கு 1000 ரூபாய்னு பேசிட்டு அப்புறம் சாம்பாருக்கு 1000 ரூபாய், ரசத்துக்கு 1000 ரூபாய்னு பீச்ல குச்சே சேக்குற மாதிரி நீயும் அந்த ஐயனு சொன்னா எவடா ஒத்துக்குவான்? ஏய் தாய் கலவி, ரொம்ப நீளமா பேசாத. இனிமே மஞ்சளா பேசுறங்கண்ணே. பச்சையா கூட பேசு. பேசவா? பேசு காத்துடா. ரொம்ப பேசல, அடிச்சே கொன்னுடுவேன். 18 வருஷமா அந்த நாட்டாம குடும்பம் என்ன ஊரை விட்டு விலக்கி வச்சிட்டாங்க. ஊருக்குள்ள போய் ஒரு நல்ல ஃபிகரை பார்க்க முடியல. சரி, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மலையாள படம் பார்க்கலான்னு ஓட்ட வழியா போய் பார்த்தா பத்த வச்ச பீடிய கண்ணுல வச்சிட்டான் அந்த கொசுபதி. தாய் கொசுபதி, உன் குடும்ப தழைக்காம விட மாட்டண்டா. ஊருக்குள்ள வந்து அந்த பாயினா லோலாய பண்றான். ஏன்டா இதெல்லாம்? ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது. என்ன விட்டுட்டா பண்ணி என்ற விஷயம் கேட்டா ஆளுங்களை எண்ணி காமிச்சு லோலாயம் பண்ற பிஞ்சு போயிரும் ட்ரௌசரு நாய என்ற விஷயம். ஐயா, நாட்டுக்கோழிக்கும் செவலுக்கு வித்தியாசம் தெரியாத கறிக்கடை பாயி செவல் போட்ட முட்டையை நம்ம தம்பி குடிச்சுன்னு சொன்னா அதனால உன்னை துரத்தி அடிச்சுட்டு வரேன். நியாயம் கேட்டு வந்தவன அடிச்சு துரத்த நீ யாரா? அப்புறம் பெரிய பெரிய ஐப்ரோவோ முகவாய் சொக்காவும் போட்டுக்கிட்டே ஊருல நானா மணியாட்டத்துல இருக்கேன். ஐயா, நம்ம குடும்பத்து மேல பழி போட்டா என்ன பண்றது? என்ன நம்ம குடும்பமா? ரேஷன்ல அரிசியும் சக்கரையும் எக்ஸ்ட்ராவா தராங்கன்னு நாய உன் பேர் ரேஷன் கார்டுல சேர்த்தோம். நீனா நம்ம குடும்பம்னு உறவாற தலை நில்றா. ஐயா, அப்ப முட்டை முட்டையா போடா தொடப கட்ட. நாளைக்கு காலைல பஞ்சாயத்து சொல்லி போட்ட காலைல வேஸ்ட் சட்டெல்லாம் தோச்சு நீளம் போட்டு வந்துருங்கடா. நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன சொல்ல போறீங்க? ஏண்டா ஃபார்முலா தலையா? நானா உன்ன மாதிரி பிளஸ் மைனஸ் எல்லாம் மண்டல எழுதி வச்சிருக்கேன்? ஏண்டா கணக்கு புள்ளனா கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் வச்சுன்னு சுத்துவாங்க, இல்ல ஒரு ஸ்லேட்டாவது வச்சிருப்பாங்க. என்னடா மண்டையில எல்லாம் டேஞ்சர் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கிற? எல்லாம் இங்க தான் வச்சிருக்கேன். அப்ப கழுத்து கீழே இதெல்லாம் சொத்தியா? அதெல்லாம் திரும்ப எங்கடா வைப்ப? உன்ன மாதிரி ஒரு கணக்கு புள்ள எங்க அப்ப விட்டு போனா பாரு, அவனை செருப்பால் அடிக்கணும்டா. வா, முதல்ல உனக்கு ஒரு சுண்ணாம்பு அடிக்கணும். சபா.